अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। மனுஷனோட குணம் எப்படி அப்படின்னா, கடவுள் பகவான் நேர வரலையே அப்படின்னு கேள்வி கேட்போம். இப்படி நேர வராதனாலே இவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வந்துடுறதோ இல்லையோ. ஏன்னா மனுஷனுக்கு எல்லாமே பிரத்யக்ஷத்துல பார்த்தாதான் நம்ம அறிவு அது ஒத்துக்கிறது, மனசை ஏத்துக்கிறது. பார்த்த மாத்திரத்திலே இவர் சாட்சாத் ஈஸ்வரன் அப்படின்னு உணர்றாப்புல அப்படி ஒரு சத்தியஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், சாட்சாத் பெரிவா. அப்பேற்பட்ட அந்த பெரிவாளோட பக்தர் குழாமில் ஒருத்தர் தான் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லுப்பாட்டு கலைஞர். 30-40 வருஷமா பெரியவாழ்டையும் காஞ்சிகாமகோடி பீடத்திலையும் அப்படி அத்தியந்த தொடர்பு, அளவில்லாத ஈடுபாடு. பெரியவாளை எப்படி சாட்சாத் எல்லாரும் ஈஸ்வரனை உபாசிச்சாலும் அந்த சங்கரமண்டலம் சங்கரமண்டலம் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகான வார்த்தையா உபயோகப்படுத்துவர். காமகோடி குடும்பம் அப்படின்னு சொன்னா கூட அவர் சொல்லுவார், காமகோடி குடும்பம் அப்படின்னா குடும்பம்னாலே மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், ஒரு கூட்டு குடும்பம்னா கூட. அதனால குடும்பம்னுங்கிற வார்த்தை கூட ஒரு சின்னதா தான் தெரியறது. அதனால என்ன பண்ணுனா, ஊர்னாலும் சின்னதா படுறது, நாடுனாலும் சின்னதா படுறது, மண்டலம் அப்படின்னு விட்டா பெரிய ஒரு விஷயமா ஆயிடுறது, இந்த பூமண்டலம் அப்படிங்கிறோம். அத போல சங்கர மண்டலம் அப்படிங்கிற அத்தனை பேருமே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே பெரியவாளோட பக்தா தான், பெரியவாளோட பக்தால ஆகணும் அப்படிங்கிறது இந்த கவிஞர் சுப்பு ஆறுமுகத்தோட ஒரு பெரிய அவா. அதுக்கு பல விதத்திலையும் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறவர் இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற கலைஞர்ல பெரிய வித்தகர். இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட புராதனமான கலை, பிராச்சீனமான கலை, நமது தேசத்துக்குன்னே உள்ள கலை. தர்மத்தை வளர்க்க நமது மூதாதையர்கள்லாம் நமக்கு நல்லறிவு போட்டு என்ன விதமானலாம் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியுது. அதில் ஒன்று இந்த வில்லுப்பாட்டு. அந்த வில்லுப்பாட்டு கலைஞர் அவர் பெரியவாளும் வேதாகம சில்ப சதஸ் அப்படின்லாம் வச்சு இது மாதிரி கலைகள்லாம் எப்படி வளர்த்துருக்கா அப்படிங்கிறதுலாம் எல்லாரும் அவள்லாம் பார்த்து அனுபவிச்சுவா. அப்படி இருக்கிற அந்த சுப்பு ஆறுமுகம் முத முதல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணுற அப்போ அவர் என்ன பண்ணார், சென்னை வானிலை நிலையத்துக்காக மகாத்மா காந்தி சரித்திரத்தை வில்லுப்பாட்டில் தயார் பண்ணிட்டு போய் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் பண்ண போகிறார். அதுக்கு கவிதையெல்லாம் அவரே எழுதி பாட்டெல்லாம் மெட்டு போட்டு எல்லாம் பண்ணி அவரே தான் தயார் பண்ணணும் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணினவர் என்ன பண்ணார், அந்த புஸ்தகத்தை முத முதல்ல கொண்டு பெரியவா தரிசனத்துக்கு போகிறமேனு பெரியவா பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டார். பெரியவா எல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு என்ன பண்ணினா, பின்னாலே வேதாகம சில்ப சதஸ் வருது, அந்த சில்ப சதஸில் நீ வந்து உன்னோட வில்லுப்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்ணினா, அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தை அதில் வந்து நீ சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இதற்கு முதல்ல ஒரு தயக்கம் பயம் இருந்தது. ஏன்னா அப்பர் சுவாமிகள் சரித்திரம்லாம் இது வரைக்கும் இந்த வில்லுப்பாட்டில் யாரும் சொல்லலை, நாமளும் சொல்லலை, இப்படி நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று பெரியவா பண்ண சொல்கிறாளே அப்படின்னு. இருந்தாலும் பெரியவா உத்தரவு போட்டாச்சுன்னா சர்வேஸ்வரன், சர்வசக்தன், பராசக்தி ஸ்வரூபம், அவ ஒன்று சங்கல்பம் பண்ணி போட்டாச்சுன்னா அது நம்ம மூலியமா நடக்க போகிறது அப்படிங்கிறதுல இவர் தெளிவாக இருந்ததுனால என்ன பண்ணார், ஆகட்டும் அப்படின்னு. இன்னும் நிகழ்ச்சிக்கு 2 நாள் தான் இருக்கு நடுப்புற. உடனே அந்த உத்வேகத்தோட வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தா 2 நாளில் பெரியவாளை தியானம் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சதுல கிட்டத்தட்ட 63 பண்ணில் அப்பர் சுவாமியில் சரித்திரத்தை தயார் பண்ணிட்டார். தயார் பண்ணிட்டு 3வது நாள் பெரியவா சந்நிதிக்கு வந்தாச்சு. வந்து பெரியவாழ்கிட்டையும் சொல்லி இது மாதிரி அந்த புஸ்தகத்தையும் வச்சுட்டு பெரியவா உத்தரவுனால பண்ணியிருக்கேன், நல்லபடியாக அமையணும் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இவர் மேடைக்கு வந்தாச்சு. இவர் மேடைக்கு வந்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் இல்லையோ பெரியவாளும் வந்தா. பெரியவா வந்தா இவர் சொல்லியிருந்தார், நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் பெரியவா வந்து நேராக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பெரியவாளும் வந்துட்டா. ஏன்னா பெரியவாளுக்கு பகவானுக்கு என்ன ஆசை அப்படின்னார், பரமேஸ்வனுக்கு என்ன பெரிய ஆசைன்னு தன்னோட பக்தாளோட சரித்திரத்தில் கேட்கறதுலாம் பகவானுக்கு ஆசை. தன் கதையை கேட்கணும்னு அவருக்கு ஆசை இல்லை, பக்தாளுக்கெல்லாம் பகவான் கதையை கேட்கணும்னு ஆசை, பகவானுக்கு பக்தா கதையை கேட்கணும்னு ஆசை இல்லையா. அதுவும் அப்பர் சுவாமிகளை போல ஒரு பக்தர் உண்டா, எப்பேற்பட்ட சோதனையிலையும் வேதனையிலையும் அந்த பரமேஸ்வனோட திருவடியை மறவாத, அவனோட பஞ்சாட்சரத்தை மறவாத பக்தி பண்ணினவர். அதனால அப்பேற்பட்ட மகானோட சரித்திரத்தை வலிய கேட்கணும்னு ஆசைப்பட்டுன்னா பெரியவா பாட சொல்லியிருக்கான். இதே மாதிரிதான் நம் கும்பகோணத்தில் இருக்கிறதே திருப்பண்ணம் பஞ்சாபி கேசி பகதூர் அப்படிங்கிற பெரிய ஹதிகரா வித்வான், அவர்கிட்ட பெரியவா என்ன பண்ணா சங்கர ஜெயந்தியும் போது
பகவத்பாதா சரித்திரத்தை ஆதிசங்கர சரித்திரத்துல ஹரிக்கதையில பண்ணணும், அஞ்சு நாள் இங்க வந்து பண்ணுன்னு சொல்ல அவரும் இதே தான் சொன்னார். அப்படி சங்கராச்சாரிய விஜயம் யாரும் ஹரிக்கதையில பண்ணல, எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னா, நீ தயார் பண்ணிட்டு பழக்கிண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி பண்ண சொன்ன அப்படின்னு. இது மாதிரிலாம் பெரிவா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணின பல காரியங்கள் உலகத்துக்கு பெரிய உபகாரமா இருக்கு. அப்படிதான் இந்த வில்லு பாட்டுக்கு பெரியவா என்னமிட்டா வந்தா, வந்தோடனே பரம சந்தோஷம், சுப ஆரம்பம், இவரோ மேடையில உட்கார்ந்துட்டாச்சு. அதனால பெரியவாள்கிட்ட போய் கிட்டக்கு போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அதனால என்னம்னா, நம்ம போற வழியில வண்டியில போறதே எங்கேயோ சிதம்பரம் அப்படின்னு கோபுரத்தை பார்த்தா உடனே கையை கூப்பிட்டு நடராஜான்னு கும்பிட்றாப்புல, எங்கேயோ மீனாட்சின்னு கோபுரத்தை பார்த்தா மீனாட்சின்னு கும்பிட்றாப்புல, மதுரையை பார்த்தா கும்பாடுறாப்புல, பெரியவாள் இங்கேருந்தே கோபுர தரிசனம் மாதிரி கன்னத்துல போட்டு இவர் ஆரம்பிச்சு வில்லேச நிகழ்ச்சியை நடத்தினர். ரொம்ப நன்னா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில இவர் ஒரு பாட்டு, அதுல என்ன பண்றாருன்னா, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார், காமாட்சிட்ட அசாத்திய பக்தி, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அப்படி ஒரு பாட்டு அமைச்சிருந்த ஒரு பக்தன் அம்பாள்கிட்ட தாயார்கிட்ட சொல்றாப்புல என்னன்னார், யாருக்குமே நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு, அவள்கிட்ட இல்லாத சாமானை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். நம்மள்ட்ட இருக்கிற சாமானே ஒருத்தருக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட, அவள்கிட்ட இல்லாத விஷயத்த, இல்லாத சாமானை கொடுத்தா அவள் அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பா, வச்சுட்டு அதை உபயோகப்படுத்திப்பாங்கிற நமக்கு ஒரு எண்ணம். அது மாதிரி இல்லாத சாமானை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அது மாதிரி இந்த பக்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, காமாட்சிட்ட இல்லாத சாமானா ஒண்ணு அவளுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். யோஜனை பண்ணர், இவ்வளோ ஈஸ்வரி சர்வேஸ்வரி அண்டச்சராச்சரத்தையும் உடமையா உடையவள், அப்பேற்பட்டவை இல்லாத சாமானு என்ன ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்தருக்கு கிடைச்சுட்டா, அப்பா அம்பாள்கிட்டையும் இல்லாத, ஈஸ்வரன்ட்டையும் இல்லாத விஷயம் நம்மள்ட்ட ஒன்று இருக்கு, அவளுக்கு அர்ப்பணம் பண்ணினும் அப்படின்னு நினைச்சுட்டு ஆலாம். என்ன அது அப்படின்னர், கவலைங்கிற மூணு எழுத்தான். ஏன்னா ஈஸ்வரனுக்கு இங்கேனு விசாரம் உண்டான்னு, அவள்கிட்ட இல்லாத விஷயம் கவலை ஒன்று தான். அதனால அம்பாள்கிட்ட இல்லாத விஷயம் நம்மள்ட்ட ஒன்று இருக்கு, கவலைன்னு ஒன்று இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்தன் என்ன பண்ணுறார், அம்பாள்கிட்ட சொல்ற, அம்மா உங்ககிட்ட இல்லாத அபூர்வமான வஸ்து ஒன்று நான் கொண்டு உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், இதை எழுதி வச்சிருக்கேன், என்னோட கவலைங்கிறது மூணு எழுத்து, இதை நான் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த கவலைன்னு இருக்கிற மூணு எழுத்துல நடுப்புற இருக்கிற ஒரு அழுத்தம் மட்டும் உன்னோட கால் கட்டவர்களால் அழிச்சுடும், மீது ரெண்டு எழுத்து மிஞ்சும், அந்த ரெண்டு எழுத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணு அதை வளர்க்கறதுக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாப்புல ஒரு பாட்டு. இதை பாருங்கோ, கவலைன்னு மூணு எழுத்துல நடுப்புற இருக்கிற வேவ அழிச்சுட்டா என்ன, மீதி ரெண்டு எழுத்து மிஞ்சிருக்கிறது கலைதான் அப்படின்னு. அப்படின்னா இவர் ஒரு கலைஞரா இருக்கிறதுனால இந்த கலையை நான் வளர்க்கறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றாப்புல இந்த பாட்டை பாடி இந்த கவிதையை சொல்லி இந்த கதையை சொல்றதே பெரியவா ரொம்ப ரசிச்சா. உடனே கூப்பிட்ட என்னமுன்னா, ஒரு சால்வையை போத்தி உடனே பெரியவா சொல்றா, நீ பிரார்த்தனை பண்ணினபடியே அம்பாள் வேவ அழிச்சுட்டா போ, இன்னுமே உனக்கு மீதி ரெண்டு தான், இந்த ரெண்டு எழுத்து தான், வச்சுக்கோப்போ பொழைச்சிக்கோ நிறைய வள அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினா. இதை சொல்லி கவிஞர் சுப்பார்மம் சொல்வர், அன்னைக்கு பெரியவா இப்படி சொன்னதான், நான் சும்மா ஒரு கவிதையா ஒரு உபச்சாரத்துக்கு ஒரு ரசமா இருக்கட்டுமேனு இது மாதிரி ஒரு கவிதையை எழுதி அதில் பாடித்து உடனே அடுத்த நிமிஷம் பெரியவா ரொம்ப ரசிச்சுட்டு உடனே கூப்பிட்டு சால்வையும் போத்தி பிரசாதத்தையும் கொடுத்து, அம்பாள் நீ சொன்னபடியே வாவ அழிச்சுட்டா இனிமே மீதி ரெண்டு எழுத்து தான் உனக்கு, இதை வச்சுன்னு நன்னாட்சயமாருன்னு ஆசீர்வாதம் பண்ணினா. அன்னைக்கு பண்ணின ஆசீர்வாதம் தான், அந்த காமாட்சி வேறையா என்ன பெரியவா வேறையா என்ன, அன்னைக்கு பண்ண ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்கலும் பல நிகழ்ச்சிகள் கொடுத்துன்னு இன்னைக்கு பிரபலமாக இருக்கும் இந்த வில்லு பாட்டுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கிடைச்சி அது இன்னும் உலகம் முழுக்கலும் ஒழிச்சுருக்குன்னா அன்னைக்கு பெரியவா பண்ணின அனுகிரகம், காமாட்சி ஸ்வரூபமான பெரியவா பண்ணின அனுகிரகம் அப்படின்னு அவர் உருகுவர். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்கலும் பரவி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவர். அப்படி இருக்கிறது ஒரு சமயத்துல பெரியவா கேட்டா இவர்கிட்ட, அது சரி நீ எல்லாம் வச்சுருக்க, உன்னோட வில்லுப்பாட்டுல புல்லாங்குழல் வச்சுருக்கியோ அப்படின்னு கேட்டா. ஃப்ளூட்டுங்கிறது வீணா வேணும், மிருதங்க வாத்திய ரசிகம் அப்படின்லாம் சொல்றோம், இந்த வீணுங்கிறது புல்லாங்குழல்ங்கிறது மிருதங்கெல்லாம் ரொம்ப தெய்வீகமான வாத்தியம். அதனால பெரியவா கேட்டா, நீ வச்சுருக்கியோ அது உன்னோட இசை ட்ரூப்பில் புல்லாங்குழல் வச்சுருக்கியா அப்படின்னு. இது பெரியவா கேட்டா சுப்பு ஆறுமுகம் என்ன சொன்னார், இது திருநெல்வேலி கலை, இந்த திருநெல்வேலி ஜில்லாவுக்கு சொந்தமான கலை போல இருக்குது, அவர் திருநெல்வேலிக்காரர், அதனால திருநெல்வேலி கலை எங்கள் ஊர் பக்கங்களில் திருநெல்வேலிக்காரர்களுக்கெல்லாம்
புல்லாங்குழல்னா நார்த் இந்தியா வாத்தியம் அப்படின்னுட்டு அதை நாங்கள் அதிகமாக அதில் பிரியம் காமிக்க மட்டும் வச்சுக்கிறது இல்லைன்னார். பெரியவா நீயே வில்லுபாட்டில் புல்லாங்குழல் வச்சுக்கலன்னு கேட்டால் இவர் உடனே பதில் சொல்கிற, எங்கள் திருநெல்வேலிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளூட்டுனாலே ஏ நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நார்த் இந்தியன் வாத்தியம்னு நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக அதை வச்சுக்கிறதில்ல, நாங்கள் அதனால் அதை உபயோகப்படுத்துறதில்ல அப்படின்னா, இதை சொன்னோன்னு பெரியவா சொன்ன பதில் தான் ஓங்கி தலையில் அடித்தாப்புல இருந்தது. பெரியவா என்னது ஒரு மொழியோ பதில் சொன்னான், ஆமாம்மா கிருஷ்ணர் நார்த் இந்தியன் தானே, அவரோட வாத்தியம் தானே, அதனால் நார்த் இந்தியா வாத்தியம் தான் புள்ளைய புல்லாங்குழல்னு. இது அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன மனோபாவம் பாருங்க, நாம் அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால நார்த் இந்தியா சவுத் இந்தியா இன்னுமே சைவம் வைஷ்ணவம் அது இது இந்த மதம் அந்த மதம் இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் இப்படிலாம் என்னோட மொழி உன்னோட மொழி என்னாடு உன்னாடு இப்படிலாம் நாம் போட்டு பலவிதமான ராகத்வேஷங்களை வளர்த்துண்டு பலவிதமான பேத புத்தியோடு இவ்வளவு சண்ட சச்சரவோடு திண்டாடின்னு இருக்கோம். ஆனால் ஒரு பிரம்மஞானியான பெரியவாளுக்கு நார்த் இந்தியா வாத்தியம்னு என்ன ஞாபகம் வருது, நார்த் இந்தியான்னாலே புல்லாங்குழல்னாலே யாரு கிருஷ்ணன் ஞாபகம் தான் வருது. கிருஷ்ணர் எங்கேயோ வடமதுரையில் பிறந்தவர் தானே, அவர் நார்த் இந்தியன் சுவாமி தானே, நாம் இங்கே கொண்டாடலையா. ராமர் எங்கேயோ அயோத்தியில் பிறந்தவர் யூபிக்காரர் தானே, இங்கே கொண்டாடலையா. இதுலேயும் ஆட்சேபிக்கிறவாளுமா இருக்கான்னு வச்சுங்கோ, இனிமே பிள்ளையார் நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லை, முருகன் தான் நம்ம நாட்டு கடவுள், இனிமே ராம் இப்படி இல்லாமல் பிரிவினை, அதாவது பிரிக்கிறது அப்படின்னு விட்டாக்க பேத புத்தியோடு இருக்கிறது பேதம் பார்க்கறது அப்படின்னா அது மேலே மேலே வளர்ந்துன்னு தான் போகும், அது இன்னும் கோணலாக தான் போகும், அவள் தெளியறதுக்கே வழியே கிடையாது. இப்படி தெளிவா மாதிரி யாரையானு ஒருத்தரை ஆசிரியிச்சு ஒரு மகான் வந்து அனுகிரகம் பண்ணினா தான் நமக்கு தெளிவு ஏற்படுமே வழிய, இல்லைன்னா கதியே கிடையாது வழியே கிடையாது. இன்னைக்கும் பார்க்குறமே பல பேர் தங்களோட சம்பிரதாயத்தையும் தங்களோட மதத்தையும் அதையும் எதையும் வலியுறுத்தின் இதுதான் வசந்தது இதை விட்டா கதியே கிடையாது அப்படின்லாம் பார்க்குறாப்பெல்லாம் எத்தனையோ பேதத்தை பிரச்சாரம் பண்றாப்புல பரப்புறாப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே. ஏதோ இந்த பேதம் அப்படின்னா கடவுள் இருக்கு இல்லை ஆஸ்திகம் நாஸ்திகம் தான் தான் இல்லை, ஆஸ்திகர்கள்லேயே கூட தங்களோட சம்பிரதாயத்தையே விடாப்படியா பிடிச்சுன்னு இதுதான் வசதி மற்றதெல்லாம் மட்டும் இந்த சாமி தான் வசதி மற்றது மட்டும் இப்படி எல்லாம் கம்பேர் பண்றாப்பெல்லாம் பலதெல்லாம் நாம பாக்குறோமே. இப்படி இருக்கிறதெல்லாம் தெளியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு ஒரு பாடமா அமையிறது. அதைத்தான் கவிஞர் சொல்லுவார், நாம தான் எங்கேயோ நார்த்து சவுத்து இப்படி திசைகளெல்லாம் மயங்கிண்டு போகிற வழி தெரியாத தசை தெரியாத திண்டாடின்னு இருக்கோம். ஆனால் பெரியவாளுக்கு என்னன்னர் நார்த்து அப்படின்னோன்னு கிருஷ்ணன் ஞாபகம் வருது, இனிமேல் சவுத்துனாக்க பரமேஸ்வரன் ஞாபகம் வருது, அம்பாள் ஞாபகம் வரும், முருகன் ஞாபகம் வரும். இப்படி திசையை சொன்னால் கூட அவளுக்கு ஈஸ்வர ஞாபகம் தான் வருது. நமக்கு ஈஸ்வரனை சொன்னால் கூட அப்போது நமக்கு திசை தான் ஞாபகம் வந்து அதுலேயும் பிரிவினை தான் ஞாபகம் வந்து அதையும் பிரிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம், ஏன் சாமி ஓன் சாமி அப்படின்லாம் பார்க்குறோம். நாமெல்லாம் அவளோ எப்பொழுதுமே இன்னும் கிருதயுகத்தில் இருக்கிறாப்புல திரேதாயுகம்னா ராமர் ஞாபகம் வருது, துவாபர யுகம்னா கிருஷ்ணர் ஞாபகம் வருது, இப்படிலாம் அவள் இருக்கா. நாமளோ கலியுகத்தோட அந்த சேஷ்ட போல இருக்கு, கலியில மயங்கி இருக்கோம், அதனால தான் நாம் இப்படி கீழே இருக்கோம் அப்படின்னு கவிஞர் சொல்லுவார். இந்த கலியோட சேஷ்ட தானே இப்படிலாம் நம்மளை இன்னும் பிரித்து நம்மளை மதிய மயக்கிறது. இப்போ ஏற்பட்ட நமக்கு இந்த மதிமயக்கெல்லாம் போகணும் தெளியணும், நமக்கும் இந்த பெரிய விசாலமான மனசு வரணும், நிஜமான பக்தி வரணும், ஞானம் பிறக்கணும்னா அதுக்கு ஒரே வழி சர்வேஸ்வரனான ஞானமயமான சாட்சாத் பரமேஸ்வரனான பெரியவாழ்கிட்ட பக்தி பண்ணுறதான் அவாச்சரணத்தை பிடிக்கிறது தான். இப்படி அவர் விக்கிச்சு போனர், பெரியவாழ நார்த் இந்தியன் வாத்தியம் அப்படின்னு சொல்ல போக அதை நாங்கள் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரியவா இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுறான்னு அது அப்போ சொல்லுவர். அன்னியிலேந்து நினச்சிட்டு இன்னுமே இதை அவசியம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு, இது ஒரு பெரிய படிப்பனையாக இருந்தது பெரியவா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் ரொம்ப மனசு உருகுவர். அதே மாதிரி ஒரு தரம் சொல்கிறதே பெரியவா சொல்கிறா, இது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அப்படின்னு சொன்னால் கூட இதுக்கு மேலே வியாக்கியானம் சொல்கிறாப்புல ஒரு நாளைக்கு இவர் நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதே பெரியவா பார்த்துட்டே இருக்கா. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே பெரியவா அவர்கிட்ட கிட்டான், அது சரி நான் ஏன் திரும்ப உன்னை ஏன் பார்த்துட்டுருக்கேன் ஏன் பார்த்துட்டுருக்கேன் சொல்லு அப்படின்னு. இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, முதல்ல யாரானு ஒருத்தர் நம்மளையே பார்த்துட்டுருக்கானா நமக்கு முதல்ல ஒரு சங்கோஜமும் இருக்கும். இப்போ பெரியவாளும் நேராக பார்த்துட்டே இருக்கா, பாக்யந்தான் அவள் கடாட்சம் பரிபூர்ணமாக நம்ம மேலே விழா அவளோட கடைக்கண் பார்வை விழாதா விழாதா அப்படின்னு தான் உலகமே காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பெரியவா வச்ச கண் வாங்காத நம்மளையே பார்க்குறான்னா பரம சந்தோஷம், எப்பேற்பட்ட பாக்யம் இருக்கணும். அது
சுப்புவாரமத்து கிடைச்சிருக்கு. இப்ப பெரியவாத ஓப்பனாவும் கேட்கிறான், நான் ஏன் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா சொல்லேன் அப்படின்னு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிசாத நின்னா பெரியவா, ஒண்ணும் இல்லடா, நீ நிஜமா சிரிக்கிற அப்படின்னு, நிஜமா சிரிக்கிற, அதே மாதிரி நிஜத்தை சொல்ற. ஏன்னா இவர் சொல்லிட்டு இருக்கிறது முழுக்களும் புராண இதிகாசங்கள் தானே, சத் விஷயங்கள் தானே, அதனால நிஜமா பேசுற, நிஜமா சிரிக்கிற, அதனால ஒன்னு பார்த்துட்டே இருந்தவள. குழந்தைகள நாம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா கள்ளங்கப்படம் இல்லாத அந்த குழந்தைகள் சிரிப்பு, பொக்கவா சிரிப்பு அப்படிங்கிறோம். அதே கழவர் பொக்கவாயோட சிரிச்சா நமக்கு ரசிக்கிறாப்புல இல்லை, குழந்தைகள் பொக்கவாயோட சிரிச்சா ஏன் நல்லா இருக்குனர். உள்ளுக்குள்ள கள்ளங்கப்படம் இல்லாத இருக்கிறதுனால அவர்கள் எது பண்ணினாலும் நல்லா இருக்கு. தெரியவா விளையாட்டா சொல்வா, எதுக்கு எல்லாரும் இப்படியே இங்கேயே சுத்தி சுத்தி என்னையேங்கிட்டே வரா, நான் என்ன நன்னாவா இருக்கேன், எனக்கோ ஒத்த கண்ணு தெரியல, பொட்டக்கண்ணா இருக்கு, பொக்கப்பல்லா இருக்கு, தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன், கிழவனா இருக்கேன், இப்படி எல்லாம் இருக்கேன், எங்கிட்டயும் எல்லாரும் வந்து வந்து பாக்குறா, இங்கேயே சுத்தின் இருக்கா அப்படின்னா, அது ஒரு கண்ணு சரியில்லாத இருக்கலாம், பொட்டக்கண்ணா இருக்கலாம், பொக்கவாயா இருக்கலாம், நொண்டிக்காலா இருக்கலாம், செவிட்டுக்காதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது என்ன ஒரு குறை இருந்தாலும் இந்த குறையெல்லாம் மீறி பூர்ண பரபூர்ண வஸ்துன்னா அது பிரம்ம வஸ்து, ஆனந்த வஸ்துன்னா பிரம்மானந்த வஸ்து. அது இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால இந்த குறையெல்லாம் குறையா தெரியல, இதுவே நிறைய இருக்கு, அழகா இருக்கு. அதுதானே ஒரு விசேஷம். பரமேஸ்வரன்ட்ட என்ன அப்படின்னர், யாரும் மன்னிக்காதெல்லாம் வருவனே, எல்லாரும் உடம்புக்கு இனிமேல் ட்ரெஸ்ஸுனாக்க பிரமாதமா நல்ல பட்டு பீதாம்பரத்தை கட்டிப்பா, இவரானா என்னென்னா புலித்தோலை கட்டின்னு இருக்கார், யானத்தோலை போத்தின்னு இருக்கார், எல்லாரும் புதுசா நல்லா பவுன் வைரம் வைடூரியம் அப்படின்னு நகையெல்லாம் போட்டுப்பா, இவர் பாம்பு ருத்ராட்சத்தெல்லாம் போட்டுன்னு இருக்கார், எல்லாரும் அழகா வீட்டுல உட்காந்து சௌக்கியமா சாப்பிடணும்னா இவர் பிக்ஷாபாத்திரத்துக்குன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கார். இப்படி எல்லாருக்கும் பிடிக்காததெல்லாம் எல்லாரும் விரும்பாதெல்லாம் பரமேஸ்வரன் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கூட அவருக்கு ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு கோவில் எல்லாரும் கொண்டாடுறோம் அப்படின்னா அதுவே அழகா இருக்கு. காரணம் இது அத்தனை மீறி அது பரபிரம்ம வஸ்து, ஆனந்த பிரம்மானந்த வஸ்துவா இருக்கிறதுனால. அதை போலதான் இங்கேயும் பெரியவாழ்டியும் அதைத்தான் ஆச்சரியமா இருந்தது. நீ நிஜமா சொல்ற, நிஜமா சிரிக்கிற, அதனால நான் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒண்ணு சொன்னா, அதுக்கு மேல நீ பண்றதுல நேஷனல் இன்டகிரேஷனே இருக்கு உன்னோட கலையில தாண்டா அப்படின்னு. உங்களுக்கு புரியல என்ன வில்லுப்பாட்டுல நேஷனல் இன்டகிரேஷனா? பெரியவா சொல்ற, உன்னோட வில்லை பார்த்தாக்க வில்லுனாலே என்ன, ராமர் தான் ஞாபகம் வரும், ராமர்னா ராமேஸ்வரன் ஞாபகம் வரும். இது தெக்க இருக்கு, நீ பக்கத்துல பக்கவாத்தியமா என்ன வச்சுருக்க, உடுக்கு வச்சுருக்க. உடுக்கன்னாலே பரமேஸ்வரன் தான், போலோ நாதா பம்பம் பம்பம் டமருகநாதா அப்படின்லாம் வடக்கெல்லாம் போனாக்க அந்த பரமேஸ்வரன் அப்படின்னாலே இந்த திரிசூலத்தையும் அந்த டமருகத்தையும் தான் காமிப்பா. அதனால இந்த உடுக்க வச்சுனுக்க, உடுக்கைய பார்த்தாக்க பரமேஸ்வரன் ஞாபகம் வருது. பரமேஸ்வரன்னாலே காசி, அது வடக்க இருக்கு. வில்ல பார்த்தா ராமர் ஞாபகம் வருது, தெற்க இருக்கு. வடக்க பார்த்தா உடுக்கைய பார்த்தா வடக்கு ஞாபகம் வருது, காசி ஞாபகம் வருது, பரமேஸ்வரன் ஞாபகம் வருது. இப்படி வடக்கும் தெற்கும் ஒன்னா சேர்ந்து உங்ககிட்டதான் இருக்கு. அதோட இல்லை, இது ராமர்னு விஷ்ணுவா இருக்கார், அவர் சிவன்கிறது விஸ்வநாதருங்கிற பரமேஸ்வரனா இருக்கார். இந்த சைவ வைஷ்ணவமும் உங்ககிட்டதான் ஒத்துமையா ஒன்னா இருக்கு. இப்படி மதங்களாகட்டும் திசைகளாகட்டும் எல்லாம் உன்னோட கலையில தாண்டா ஒத்துமையா ஒன்னா இருக்கு. அதனாலதான் இதை பார்த்துட்டே இருந்தா கூட ஆனந்தமா இருக்கு, தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு சொன்னா, அவர் சொல்லு இதுக்கு மேல ஒரு அவார்டு வேணுமா, இதுக்கு மேல ஏதானு வேணுமா, நமக்கு கௌரவம் வேணுமா? சர்வேஸ்வரனான எந்த ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வ பூதானாம்னு அத்தனை வித்தைகளுக்கும் எவன் எந்த ஈஸ்வரன் அதிபதியோ அப்பேற்பட்ட ஈஸ்வரனே நம்மளோட ஒரு வித்தையை பார்த்து இவ்வளவு எல்லாம் சிலாகிச்சு சொல்ற, இப்படி எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றான்னா எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கணும். இந்த கலையை நமக்கு அடைஞ்சதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலன் கிடைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கவிஞர் ரொம்ப சந்தோஷப்படுவர். அதே மாதிரி அவர் சொல்லுவார், இவ சீதா கல்யாணம் ஒண்ணு பண்ணினா அதை பார்த்துட்டு பெரியவா என்ன பண்ணா, ஏன் வெறும் சீதா கல்யாணம் பண்ற, ராமாயணம் முழுக்க சொல்லேன் அப்படின்னா. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு சமயம் ஒரு வேணுகோபால கிருஷ்ணர் கோவில்ல கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் சொல்ல உடனே பிரிவான சொன்னா, கிருஷ்ணாவதாரம் மட்டும் சொல்லாது மகாபாரதத்தை முழுக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்லு. இது மாதிரி ராமாயணம் முழுக்க மகாபாரதம் முழுக்கலும் பல நாட்களுக்கு தொடர் நிகழ்ச்சியா பண்றோம். இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்னென்ன, அந்த பெரியவாளோட கிருபா கடாட்சம், அவளோட ஆசை விருப்பம் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவர். அப்படி இருக்கிற பெரிய அந்த கவிஞர் ஒரு தரம் பெரியவாழ்கிட்ட ஒரு நிகழ்ச்சி பண்றது, ஆசு கவியா என்ன பண்ணினர், பெரியவா மேல ஒரு ஸ்லோகம் பண்ணினர்.
அது ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம். அதில் எப்படி ஏர்மையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு வருதோ, அது மாதிரி பெரியவாளுக்கு அம்மையுடன் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று அப்படின்னு ஆரம்பித்து, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று அப்படின்னு சொல்லி பாடி அர்ப்பணம் பண்ணோன்னு பெரியவா சொல்ல, அவனே ஆறுமுகம் இல்லையோ அதனாலே என்னையே ஆறுமுகம்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணான். அந்த அனுகிரகம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்கலும் ஒழிச்சுருக்குன்னு அவர் சந்தோஷப்படுறார். இப்படி பல பேருக்கு பல அனுபவங்கள், அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம்.